Welcome back to my channel. In this video, I am going to show you earring collections. Here is the maximum thod vandu Malabar Golden Diamonds Oman. La vaangna thod da. Adu over thodume vandu pathinga en birthday ku vandu husband gift pannad da. Over varshamu vandu over birthday ku vandu husband gift pannad da. Inda collections ellame vandu avar gift pannad da. Or rendu varsham da miss a irukum. 2019 2020 2021 birthday, 21 birthday, 20 anniversaries, husband wine gift. இதுல வந்து ரொம்ப பழசு அப்படினா இதுதான் இந்த தோடு ஜிமிக்கி தான் இது வந்து 2011 ல என் बर्थडेக்காக ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த ஒரு தோடு ஜிமிக்கி ரொம்ப அழகான ஒரு ஜிமிக்கி இது கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கும் இது ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்டட் வாங்கி இது கூட கொஞ்சம் இப்போ டேமேஜ் ஆயிட்டு இருக்கு இந்த தோடு கரெக்ட்டா ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாதனால இது வந்துட்டு ஜாயாலுகாஸ்ல வாங்குனது அப்ப வந்து மலபார் கோல்ட் வந்து நாங்க இருக்க ஏரியால வரல சோ ஜாயாலுகாஸ்ல வாங்குன தோடு இது ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆயிடுச்சு இது வந்து என் बर्थडेக்காக வாங்கி கொடுத்த தோடு நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அப்புறம் 2012 ல வந்து பெருசா ஒரு सेलिब्रेशन இல்ல 2013 ஆர் 14 நினைக்கிறேன் அது வந்து அந்த बर्थडेக்கு இது ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததா இந்த ஸ்டட்டுமே எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசா தான் இருக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன்னா தான் நம்ம போட முடியும் இந்த தோடு எல்லாமே நெக்ஸ்ட் வந்து இது இந்த தோடு ஜிமிக்கு வந்து எங்களுடைய 10th ஆனிவர்சரிக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு செட்டா ஒரு நெக்லஸ் இந்த தோடு பிரசன்ட் பண்ணாரு இது வந்து 2 பவுன் வரும் இந்த தோடு ஜிமிக்கு வந்து ஒரு 2 பவுன் வரும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் நல்ல வெயிட்டாவும் இருக்கும் இது வந்து கொச்சின் ஜுவல்லரிஸ்னு சொல்லிட்டு ஒமான்ல வாங்கினது தான் இந்த மூணு ஸ்டட் தான் வேற ஜுவல்லரியில வாங்கினது மற்ற எல்லாமே மலபார் தான் இது வந்து கொச்சின் ஜுவல்லரின்னு ஒன்று இருக்கு அங்கே வாங்கின தோடு இது நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது வந்து அவர் பார்த்ததுமே வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகி வாங்கி கொடுத்த ஒரு தோடு தான் இது ஒரு பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் இது நான் கையில் எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி இருக்கும் இந்த ஒரு இது பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும் பட் இது வந்து ஒரு 3/4 பவுன் என்னமோ வரும் இது ஏன்னா ஸ்டோன் வெயிட்டே அதிகமாக இருக்குது இது ஆர்டினரி ஸ்டோன் தான் நெக்ஸ்ட் வந்து இந்த ரூபி ஸ்டோன்ஸ் தோடுது இது நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ரூபியில் வாங்கணும்னு சொல்லிட்டு பட் இது என்ன அப்படின்னா இது மேக்கிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த ரூபியில் வாங்குறப்ப மேக்கிங் சார்ஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நான் இந்த தோடு வாங்குறப்ப ஒரு பெண்டன்ட் கூட இருந்துச்சு சேம் இதே மாதிரி ஷேப்பில் நம்ம ஒரு குட்டி செயினுக்கு போட்டுக்கோ பட் அந்த பெண்டன்ட் நான் வாங்கல இந்த தோடு மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன் எங்கிட்ட ரூபியில் வந்து இந்த ஒரே ஒரு தோடு தான் இருக்குது இது ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் தான் இது நல்ல ஒரு பூ மாதிரி அழகாக இருக்கும் கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு சின்ன இது தொங்கும் ஒரு மணி மாதிரி தொங்கும் நான் மேக்ஸிமம் எனக்கு எல்லா தோடுலேயுமே இந்த மாதிரி சின்னதாக மணி தொங்குற மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நெக்ஸ்ட் வந்து இதுவும் வந்து இப்போ 2018 பர்த்டே அப்போது எனக்கு ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்த தோடு இது இது வந்து இட்டாலி டிசைனு இது நான் ரெகுலராக நான் வந்து வீட்டுக்கு போட்டுட்ருக்கேன் நான் ஸோ இதோட ஷைனிங் கூட போயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பீஸ் இது இதுக்கு ஒரு சின்ன ஒரு தோடு ஜிமிக்கி தான் இது ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இது டிசைனே ஒரு வித்தியாசமாக இருக்கும் இது எல்லாமே ஒரே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி செஞ்சுருப்பாங்க நல்லா அழகாக இருக்குது நான் டெய்லி வேறு மாதிரி தான் போட்டுட்ருக்கேன் இந்த தோடுமே நெக்ஸ்ட்டு இந்த தோடு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக வாங்கின தோடு தான் ரீசெண்டாக ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும் ரெண்டுமே வந்து மலபார் கோல்டில் வாங்கினது தான் இது வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனு இந்த தோடு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் மோரார்ல சேமாக தான் இருக்கும் இந்த ரெண்டு தோடுமே பட் சைஸ் மட்டும்தான் இது கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இது கொஞ்சம் வைடாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டிசைனு இது டைமண்ட் ஷேப்பு இது வந்து இந்த மாதிரி ஷேப்பு பட் ஜிமிக்கி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் வந்து நான் ஒமானில் வாங்கின தோடு இந்தியாவில் இருக்கு வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷமாக முன்னாடி வாங்கினது தோடே ரொம்ப பழசாயிடுச்சு இதெல்லாம் வந்து நான் இந்தியாவில் வாங்கின ஸ்டட்டு இந்த தோடு ஜிமிக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வச்சுருப்பாங்க ஒரு ஆர்டினரி தோடு ஜிமிக்கி தான் இது
ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த தோடு ஜிமிக்கி. அதுக்கப்புறம் இந்த டைப்பு ஒரு 4-5 பீஸ் மட்டும் வந்து இது எல்லாமே இந்தியாவில் வாங்கினது. அண்ட் இது ஒன்று மட்டும் தங்கமயில வாங்கினது. லைட் வெயிட், இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது 1 பவுன் வரும். ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸு. இது எல்லாம் தான் என்னுடைய தோடு கலெக்ஷன்ஸு. இதில் வந்து நான் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் போடுறதா பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ எதுவும் நான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. பட் ரெகுலராக வந்து ஒரு 2 தோடு எடுத்து அதைவே தான் ஃபுல்லாக போட்டிருப்பேன். எல்லா தோடும் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷன், இந்தியா வர்றப்போ ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா தான் வந்து இந்த மாதிரி பெரிய ஜும்காஸ் எல்லாமே போடுவேன். கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் அனதர் வீடியோ. பை பாய்.